ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த நம்ம என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா, இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வில்லேஜுக்கு போகிறோம். ஆமாங்க, ஃப்ராங்க்ல வந்து பார்த்திங்கன்னா சின்ன வயசில் இருக்கும்போது பார்த்திங்கன்னா சின்ன பையனாக இருந்தான். கேட்கும் ரொம்ப வருத்தமாக இருக்கும்னு நினைக்கிறேன். சரி, ஆமாம், ஃப்ராங்க்ல வந்து பார்த்திங்கன்னா சின்ன வயசில் பார்த்திங்கன்னா ஒரு வில்லேஜில் தான் வாழ்ந்துருந்தான். வில்லேஜ்லேருந்து துரத்தி அடிக்கப்பட்டு தான் பார்த்திங்கன்னா இந்த ஊருக்கு வந்தால், இந்த ஊருக்கு வந்தோன்னா பார்த்திங்கன்னா ட்ராவல் கூட மைக்கிள் கோலாம் ஃப்ராங்க்லன் ஃப்ராங்க்லன் கூட ட்ராவல் மைக்கிள் கோலாம் பழக்கமாகி இந்த வீடு வாங்கினா. ஸோ அது மூலமாக தான் பார்த்திங்கன்னா இந்த படம்லாம் கிடச்சிது. ஸோ இருந்தாலும் பார்த்திங்கன்னா நம்ம நல்ல முன்னேறிட்டும் காட்டுறதுக்காக திருப்பி அந்த இந்தியன் வில்லேஜுக்கு நம்ம போகிறோம். ஸோ ஜிடிஎஃபில் இந்தியன் வில்லேஜுக்கு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் புதுச்சா பார்த்திங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் பழைய வீடியோஸ் செக் பண்ணி பாருங்கள். ஸோ ஸ்க்ரீனில் தெரிவித்து பாருங்கள், அதை கிளிக் பண்ணி செக் பண்ணால் ஒரு ஒரு கஷ்டமும் இல்லை. செக் பண்ணி பாருங்கள், செக் பண்ணி பாருங்கள். சரி, ஓகே. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா நல்ல ஒரு குளியில் போட்டுட்டு கிளம்பிடுவோம். ஸோ குளியில் போட்டாச்சா, சரி இறங்கும், இறங்கிட்டு போயிட்டு அப்படியே காற்று வாக்கில் காய வச்சுக்கலாம் நம்மளோட உடம்ப. இறங்கி 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 இறங்கு. ஆ, இறங்கியாச்சு. ஏ யாருறாங்க ஒரு ஆண்டி? ஏ ஏய், என்ன ஃபோனை பேசிகிட்டு இருக்க? புறம் பேசிகிட்டு இருக்கேன், என் முன்னாடி புறம் பேசியிருக்கேன். நானே என்ன பேசுகிறேன்னு தெரியாமல் தான் உன்னை இழுத்துட்டு வந்தேன். சரி, ஓகே. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த கார் ஒன்று ஸ்பான் பண்ணியாச்சு. ஸோ கார் பார்த்திங்கன்னா வேறு லெவலில் இருக்குது. இந்த கார் எடுத்து தான் பார்த்திங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு போக போகிறோம். எங்கே போக போகிறோம்னு உங்களுக்கே தெரியும். நம்ம ட்ரெஸ் மாற்றிட்டு தான் போக போகிறோம். ஏன்னா இந்த மாதிரி ட்ரெஸ் போட்டு வந்தா நீ என்னடா முன்னேறியிருக்கேன், என் இப்போ பக்கத்தில் இருக்க பழனிசாமி மாமா என்ன இப்படி தான் போட்டிருக்கேன்னு சொல்லுவாங்க. ஸோ அண்ணா தான் பார்த்திங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு ஒரு நல்ல கடைக்கு போக போகிறோம். ஸோ என்ன, நான் ரொம்ப ஆர்வமாக இருந்தேன். சரி, இந்த கார் எடுத்துகிட்டோம் ரொம்ப வெற்றிகரமாக போக போதுன்னு நினச்ச அந்த சமயம் தான் என்னாச்சுங்கிறது நீங்கள் பார்ப்பீங்க. என்னடா இது, என் கார் வர்றதுக்கு பயந்துட்டு இப்படி திரும்ப போகிறீங்களா? பாடுற நல்ல நேரம் ஆரம்பிச்சிருச்சு அப்படி தான் நினச்சேன், பட் கேம் கிராஷ் ஆகிடுச்சு. என் ராசிக்கு இதுதான் ஆகும்னு நினச்சேன். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதே இடத்துல பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு பைக்கு கிடச்சிதுன்னு இதை எடுத்துகிட்டு வந்துட்டேன். நம்ம கராஜுக்குள்ளே ரொம்ப நேரமாக பால் அடைஞ்சு தூசி தட்டி எடுத்துகிட்டு வந்தேன் இந்த பைக்கை. சரி, நல்லா இருக்குதுன்னு சொல்லி பார்த்திங்கன்னா அந்த பக்கத்து ஒரு க்ளோத்ஸ் மில் தெரிஞ்சு பார்த்திங்கன்னா அங்கே தான் போகிறோம். இப்போது போவோம். சரி, ஆ வந்தாச்சு வந்தாச்சு நினைக்கிறேன். ஆ வந்தாச்சு வந்தாச்சு வந்தாச்சு. சப் அர்பனா? ம், சரி ஓகே. சப் அர்பனு உள்ளே போய் பார்ப்போம், கலெக்ஷன் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். கலெக்ஷன்னா மூஞ்சில் கார் துப்பிட்டு திரும்பி வீட்டுக்கே போயிட வேண்டியதான். சரி, ஏய் என்னால் எல்லாமே நான் வாங்கின செட்டாக இருக்குது. டேய், மில்லியனர்னாலே இதான் பிரச்சனை, போங்கடா. சரி, இங்கே எங்கேயாவது பார்ப்போம். எல்லாம் வாங்கியாச்சு, என்னடா கலெக்ஷன். அப்போனா இதெல்லாம் போட்டு போனால் நான் வந்து பிச்சைக்காரன்னு நினைப்பாங்கடா, இங்கே பிச்சை எடுத்துன்னு வாங்கிட்டு வந்தான்னு நினைப்பாங்க. ஆட்டி எல்லாம் வச்சுருக்கதான் வச்சுருக்கான், என்ன தான் கலெக்ஷன் வர. அதான் பாவீங்களா, இரு யார் ஓனர் இந்த கடைக்கு? இன்னும் ஒன்றுமே இல்லை நம்ம வாங்குற அளவுக்கு. இதெல்லாம் போட்டு போனால் அவ்வளோதான், இந்த ஊரில் பிச்சைக்காரனே இந்த மாதிரி தான் எடுத்து போடுவான். இங்கே கோவமாக போய் கேட்குறேன், ஏய் என்னடி கலெக்ஷன் வச்சுருக்க? கலெக்ஷன் நிறையா இருக்குங்க. என்னடி இது, என் உடம்புக்கு பத்திரமா ஒரு ஒன்றும் இல்லை, எல்லாத்தையும் நான் வாங்கிட்டேன், பொடி வேறு கடை பார்த்துக்கோ போயா. என்னடி எதிர்த்து பேசுகிற, வேறு கடை பார்க்க வேண்டியா, வீட்லேயே குவிஞ்சு கிடக்குது. சரி, வீட்லேயே போயிட்டு பார்த்தீங்க ஆட்டோ சேவ். ஏன்டா சாவடிக்கிறீங்க, எல்லா வாட்டியும் எனக்கு தெரியும்டா ட்ரெஸ் வாங்கினா ஆட்டோ சேவ் போடணும், அதெல்லாம் எனக்கு தெரியும். நீங்கள் ஒன்றும் கிளிக்க வேணாம் பண்ணிக்கிறேன். சரி ஓகே. ஆ, ஏடிவி ஏடிவியா யூடிவியா ஏதோ ஒன்று. சரி, இப்போ கிளம்புவோம். பேங்க்கில் சி மேப்பில் பார்த்திங்கன்னா நம்ம வீடுக்கு மார்க்கிங் வச்சுட்டு கிளம்பலாம். ஆ, இங்கே தான் இருக்கா? ஓகே, நம்ம வீட்லேயே போய் பார்த்திங்கன்னா நம்மளோட இதில் தேடி பார்ப்போம், நம்மளோட வார்ட்ரோப்பில் தேடி பார்ப்போம். நல்ல ட்ரெஸ் இருந்துச்சுன்னா அங்கேயே போட்டு போவோம். உய், இந்த பைக்கு நல்லாயிருக்கு, ஏதோ மாதிரி இருக்குது. முன்னாடி பார்த்து பார்க்க புல்லட் மாதிரி நல்லா பெருசாக இருக்குது. ஆனால் இது எப்படி சொல்கிறது, குவாட் பைக் மாதிரி. என்னோடய குப்பை தொட்டி நல்ல சகனமாக வருவீங்கன்னு பார்த்தா, ஏதாவது பூனை கிராஸ் ஆகிறது அந்த மாதிரி ஏதாவது நல்ல சகனமாக வச்சு நல்லாயிருக்கும். ஆல்ரெடி கேம் கிராஸ் ஆகிட்டு திருப்பி உள்ளே வந்திருக்கேன். ம், வீடியோ 3 நிமிஷம் முடியல, அதுக்குள்ளே கேம்லாம் கிராஸ் ஆகிடுச்சு. சரி ஓகே, ஏ பாருங்கடா திருப்பி முட்டாமல் போனோம், முட்டாமல் போனோம். வாயை வச்சேன்டா. ஏய், ட்விஸ்ட் நல்லா இருந்துச்சு பார்த்தீங்களா, இன்னொரு வாட்டி அடிக்கிறேன். உய், ஃபிசிக்ஸு செமையாக பண்ணியிருக்கான். ஜிடிஎஃப் கேம் சொல்லவும் வேணும். சரி, அப்படியே போவோம் நம்மளோட தெருக்கு போவோம். இந்த தெருக்கு வந்தால் தாங்க ஒரு ஃபீலிங் வருது, ஊர் நம்ம பணக்காரங்கிற ஃபீலிங்கே வருது. ஆ வந்தாச்சுரா வந்தாச்சுரா. யாரா இது, காரை தொடச்சி வைக்கல போலையே, கார் அழுக்காக இருக்குது. ம், சரி ஓகே. நம்ம போயிட்டு பார்த்தீங்கன்னா இப்போ ட்ரெஸ் மாற்றுவோம். ட்ரெஸ் மாற்றுற படிக்கட்டிங்கடா. ஆ வந்தாச்சு வந்தாச்சு. ஆ ஓகே, ட்ரெஸ்ஸு இப்போது அவுட்ஃபிட்ஸில் போய் பார்ப்போம். டேய், இது ஸ்விம்மிங் ட்ரெஸ்ஸு, இது க்ரீன், இதுனா ஹெய்ஸ்ட்டுக்கு போட்டுவோம்ல முகமொழி போட்டு அந்த ட்ரெஸ் மாதிரிலாம் இருக்குது. இதுவும் நல்லாயிருக்கு. ஏய், இது நம்ம கார் ஸ்டீரிங்கை போட்டு போவோம். இது நல்லா ட்ரெஸ்ஸு, ஸ்கை டைவிங்கா. ஏய், இது கோச், டென்னிஸ் கோச்சு, மைக்கேல் ட்ரிகர்ட். உங்களுக்கு புரிஞ்சிருக்கணும் என்ன சொல்லுவேன்னு. ஓகே, என்னடா சார் போடலாம், நல்லா கோட் சூட் போட்டு போனாங்க இவன் பல். ஏய், இது பார்க்க இதை மாதிரி இருக்குது, மங்காத்தா அஜித் போட்டிருக்க ட்ரெஸ் மாதிரி இருக்குது. நல்ல பிளாக் கலர் கோட் இருந்துச்சுன்னா நல்லாயிருக்கும். இருக்கான்னு தெரியல. ஆ, இது தாங்க, இது தான் போட்டு போகணும். அப்படின்னா
பாருங்க எப்படி முன்னேறிட்டான். நம்மளை பார்த்து சொல்லுவோம், பாருங்க ஊருக்கு ஊரை விட்டு வெளில போன விமல் எப்படி வளர்ந்துட்டான், நீ இருக்க தாண்டா சொல்லணும். அந்த மாதிரி யாராவது அவனை பார்த்து திட்டினா நல்லா இருக்கும். சரி எந்திரிச்சாச்சு, நல்ல காலையிலேயே போனதான் அங்கே விவசாயம் எல்லாம் பண்ணிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். சரி போவோம். அப்படியே நம்ம எதுனா ஆயிப்போது, இந்த கோட் வந்து ரொம்ப பழசுனால வந்து தூசி தட்ட மாதிரி இருக்கு. இப்போ வந்து ஃபுல் பிளாக் ஆயிடுச்சு பாருங்களேன், ஃபுல் பிளாக் ஆயிடுச்சா. இதுக்கு முன்னாடி நீங்கள் எப்படி இருக்குன்னு ட்ராக் பண்ணி போய் பார்த்துருவாங்க. இப்போ ஃபுல் பிளாக் ஆயிடுச்சு, அதனால இப்போ நம்ம டக்குன்னு கீழே கிளம்பிடுவோம். அந்த கிளவி திருப்பியும் நம்ம போன வாட்டி கேம் கிளாஸ் அந்த காரணமே அவள் தான். திருப்பியும் அவள் இருந்தான்னு வச்சுக்கோங்களேன், மண்டையிலே தட்டிட்டு போகணும். பாருங்க இருக்கா, என்ன பண்ணுறக்கான்னு பார்ப்போம். என்னடி அவன் நான் வந்தோன்னு ஃபோன் எடுக்கிறேன். என்ன பண்ணுறக்கான்னு கொஞ்சம் எட்டி பார்ப்போம். டேய் நான் இன்றைக்கி அங்கே வர மாட்டேன்டா. நடி வாய்ஸ் சேட்டில் மெசேஜ் போட்டிருக்க போல ஓடி. ஓகே இப்போ நம்ம நல்ல கெத்தான ஒரு சைக்கிளில் போவோம், கியர் சைக்கிளில் போவோம். பூச்சுக்கு வந்தாச்சு. பூச்சுக்குங்கிற சவுண்டு எதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சொடக்கு போடுற சவுண்டு. சரி அதுதான். இப்போ நம்ம கிளம்புவோம் நல்லா. ஏய் என்னடா வேற லெவலுக்கு விஜய் தளபதி விஜய் என்ட்ரி மாதிரி பண்ணிட்டுருக்கான் ஃப்ராங்க்லனு. நல்லபடியாக போகணும், நம்ம நல்ல நிலைமை கொண்டு அவங்களுக்கு ப்ரூவ் பண்ணோம். சரி ஃபஸ்ட்டு நம்ம மேப்பில் மார்க்கிங் வச்சுட்டு அந்த இடத்துக்கு கிளம்புவோம். இதுதான் இங்கே சொன்னாங்க. என்ன இது குடோன் மாதிரி தான் இருக்குது, எங்கேன்னு தெரிலங்க, சரியாக வழி தெரில. வழி சொன்னேன் ஆட்டோ கார் டிரைவர்கிட்ட தான் கேட்டு வந்தேன், எங்கே போகணுன்னு தெரில. இங்கே தான் நினைக்கிறேன். முன்னாடி வந்ததில்ல, ஒரு 10-15 வருஷத்துக்கு முன்னாடி வந்தேன். ஓ எனக்கு வயசு 10 கூட இருக்காது, ஆனால் 10-15 வருஷத்துக்கு முன்னாடி. இங்கே தான், இங்கே தான் மாடு ஆடுலாம் நிறைய இருக்குன்னு சொன்னாங்க. ஏன் மாடு எப்படி இருக்க, சின்ன வயசில் ஒன்று தூக்கி மாடுலையும் தோண்டி போட்டு வளர்த்தனே, எப்படி இருக்க? டேடே நான் ஓவராட்டிங் பண்ணுது. டேய் உன்னை கொஞ்சலான்னு வந்தேன்டா. நான் மாடு இப்படி ஓவராட்டிங் பண்ணுது. டேய் உனக்கு ஞாபகம் இல்லை, நீ சின்ன வயசில் இருக்கும்போது உனக்கு வந்து நான் என்ன பண்ணுவேன், பால்லாம் கறந்து வந்து வைப்பேனே. ஓ பாலே உங்ககிட்ட தான் கறப்பேனா. சரி வந்து ஒன்று, ஏன்டா மாடெல்லாம் இப்படி ஓவராட்டிங் பண்ணுது? ஏ சரி 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 தெரியாமல் எடுத்துட்டேன், சீட் கோட் பட்டன் உங்களுக்கு இதே இது நடந்திருக்க எல்லா வாட்டியும் எனக்கு இதாங்க நடக்குது. சீட் கோட் பட்டன் தெரியாமல் அமைக்கிற அந்த இந்த பட்டனுக்கு பதிலாக என்னடா ரத்தம்லாம் ஊற்றி இருக்கு ஒன்று இடிச்சதுக்கு. டேய் இப்படி ஓவராட்டிங் பண்ணக்கூடாது இருந்தாலும் சரி. ஹே இந்த பைக்கு யமஹா, யமஹா சுசுக்கியோ இந்த மாதிரி இருக்கும்ல, அப்போ ஓட்டினது இப்போ அதுக்கப்புறம் இப்படி தான் ஓட்டுறேன். சரி ஒரு நல்ல பைக்கை வச்சுட்டு ஒரு ஸ்டண்ட்டை பண்ணிட்டு ஆரம்பிப்போமா, ஒரு வீலிங்கை பண்ணிட்டு. இல்லை யாருமே ஊர் மக்களே காணோம், மக்கள் பார்த்தோன்னே ஏ அங்கே போடுறா விமல் அது மாதிரி சொல்லுவாங்கன்னு எதிர்பார்க்குறேன். பார்ப்போம் யாராவது பார்த்தா நமக்கு எப்படி ரியாக்ட் பண்ணுறாங்க பார்ப்போம். ஏன்னா நம்ம அப்போ ஊரை விட்டு போனது இப்போ இந்த வில்லேஜுக்கு திரும்பி வந்திருக்கோம். Fly without boarding pass. Couldn't catch me at- ஓகே இப்போ நம்ம என்ன பண்ணுறது? போ 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 போ. என்னடா சூரியன் வேற மறைய போகுது போல, காலையில் வந்தேன். ஓகே 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 பேக் ஃபீலிங்கும் சரி பண்ணுறேன். இப்போ நம்ம போய் பார்ப்போம் இதான் மக்கள் இருக்காங்களா பார்ப்போம் இந்த ஊரில். ஸோ இது பார்த்திங்கன்னா ஃபார்மிங் பண்ணுறதுக்குன்னே பேர் போன ஊர். ஆமாம் பேரே போயிடுச்சு. இங்கே ஃபார்மிங் பண்ணதை பார்த்து கவர்மெண்ட்டே இங்கே பண்ணாதீங்கன்னு சொன்னாங்க. நான் தான் இந்த ஊர் இப்படி இருக்குது, இந்த நிலமையில் இருக்குது, யாருமே காணுமே. இங்கே இருக்காங்க ரெண்டு பேர். ஹலோ தாத்தா, நான் தான் சின்ன வயசு தூக்கி வளர்த்தேன், ஏன் நீ தூக்கலாம் நான் வளர்ந்துருக்க மாட்டேன். டே 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 என்னடா கண் எடுத்துட்டு அவன் பேரம் போல இருக்கு. டேய் போடா அப்பா, இங்கே ஒரு தாத்தா இருப்பாருடா ஆப்ப கடை போட்டுட்டு. டேய் நான் அவரு நினச்சேன். போடா டே போடா டே போடா 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 போடா. ஏன்டா சாவடிக்கிறீங்க, வந்து கொலை பண்ணி வச்சிட்டிங்களா? நான் பாட்டு ஆசையாக ஊரை பார்க்கலாம்னு வந்தேன், இந்த வில்லேஜை பார்க்கலான்னு வந்தேன். என்னடா கொடியில் வந்து உங்க விட்டீங்க. ஏங்க எல்லாரும் யாரை கேட்டாலும் ஒன்று தூக்கி வளர்த்தா தூக்கி வளர்த்தேன்னு சொல்கிறாங்க. ஓகே நம்ம இப்போ ஹே இந்த இது ஓ சின்ன வயசில் நான் பார்த்தேன். நான் ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி உன்னை பார்த்தேன், பண்ணி ஞாபகம் இருக்கா? என்னடா இது கையில் குத்திட்டுருக்கேன். ஏ 15 வருஷத்துக்கு முன்னாடி உன்னை பார்த்தேன், நீ ஞாபகம் இருக்கா? வேண்டா இது கொளுத்த பண்ணி ஆகிட்டதுக்குள்ளே. சரி ஓகே கிளம்புறேன். என்னடா எவனுமே நம்மளை ஞாபகம் இல்லை, ஒரு 10 வருஷம் வரலன்னா ஊரே மறந்துடுவோம் போலையே நம்மளை. பண்ணி ஏதோ சாப்பிட்டுட்டு இருக்கு. சரி போய் தொலை போ. டேய் எவன்டா சொல்கிறது, எடு கோழியாவது ஞாபகம் வச்சுருக்கியா? சரி ஒரு கோழியை பிடிச்சிருவோமா. ஏ எங்கே ஓடுற எங்கே ஓடுற? ஏ என்னடா எல்லோரும் மறந்துட்டீங்க. சரி ஓகே பைக் எடுத்துகிட்டு வேறு யாராவது மக்கள் ஊரில் இருக்காங்கன்னு பார்ப்போம். அதுக்கப்புறம் சுற்றி பார்ப்போம், ஃபார்மிங் பண்ணி இடத்த போய் பார்ப்போம். சுசுக்கி பைக்கு வேறு லெவல். போகலாம் போகலாம். ஓகே இப்போ என்ன, ஏய் அங்கே தான் இருக்க அந்த பிளாட்ஸு ஃபார்மிங் பண்ணுவாங்களே அந்த பிளாட்ஸ். நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இங்கே வந்து பார்க்கும்போது யாரோ அந்த அந்த கிராஸ் வச்சு கீழே வைப்பாங்களே அந்த இதெல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ எவனையுமே காணுமே. பைக் எடுத்துகிட்டு வந்தோட பயந்துட்டாங்களா? கேரட்டு எல்லாமே இருக்குது, இந்தியன் ஃபார்ம். ஸோ இதாங்க ஜிடிஎஃப்ஐயில் இந்தியன் ஃபார்ம். ஸோ அதுக்காக தான் இப்படி கொஞ்சம் ஓவர் இதாக பண்ணிட்டுருக்கேன், ஓவர் ஹைப்பாக இருக்குது. இந்தியன் வில்லேஜ். ஜிடிஎஃப்ஐயில் இந்தியன் வில்லேஜ்.
ஓகே இதாங்க இதான் பண்ணிகிட்டு இருந்தாங்க, இது பண்ணுற மாதிரியும் பண்ணாங்க சி, இது பண்ணிகிட்டு இருந்தாங்க. என்னதான் அங்கே கொளுத்த ஏதோ சுற்றிட்டுருக்கு, கொளுத்த பண்ணியா சி, பன்னி அதாவது முயல், ஆ முயல் தான் இதனடா இது. அந்த எப்படி சொல்கிறது, எப்படியும் சொல்லவானா, சரி விடுங்க. ஆ இது ஓடி போகிற ஓடி போகிற ஓடி போகிற, பக்கத்தில் யாராவது இருக்கீங்களா? ஆ அங்கே வந்தாச்சு வந்தாச்சு, யாராவது இருக்காங்களா? இங்கே யாரோ இருக்க மாதிரி தோணுது, ரைச்சடியாக இருந்தாங்க ரைச்சடியாக இருந்தாங்க. ஆ அங்கே ஒரு பாட்டி இருக்கான், பாட்டி என்ன ஞாபகம் இருக்கா? சின்ன வயசில் ஊரை விட்டு வெளில போனேனே. ஏண்டா வந்த, ஏண்டா வந்தேண்ணா, நீ யாரா? ஏ சும்மா தெரியாமல் பட்டன் தப்பி அமைக்கிட்டேன், ஜாய்ஸ்டிக்னால இதான் கொண்டு தெரியாமல் அமைக்கிட்டேன். ஒழுங்கா ஓடிடு. ம், டேய் என்னடா தட்டி விட்ற, ஓவர் சீன் நானே போகிறேன்னு முடிவு பண்ணக்கப்புறம் தட்டி விடுறது, இந்த சீன்லாம் ஏங்கிட்ட வேணாம். ஆ சரி போடும், நம்மளே போவோம், நமக்கு மரியாதை இல்லாத இடத்துல இருக்க வேணாம், ஜாலியாக அங்கே இருக்கலாம். ஒரு விசிட் பண்ணாலும் வந்தேன், என்னடா இதுக்கெல்லாம் போலீஸ் கேஸு, நான் அடிக்கூட இல்லையே, கொலை பண்ணும்போது வராத போலீஸ் கேஸு இப்போ தான் வருது. எனக்கு தெரிஞ்சு அந்த மாடு துன்புறுத்துறதுக்கு தான் வந்திருக்கும்னு நினைக்கிறேன், மாடு போலீஸுக்கு கால் பண்ணியிருக்கோம் 911க்கு. சரி ஓகே, நம்ம மேலே போய் பார்ப்போம், ஒரு டாப் ஆங்கிளில் பார்த்துட்டு திருப்பி நம்ம அந்த மாடு இந்த இடத்துக்கே போவோம், அந்த மாடு உயிரோட இருக்கா செத்துருச்சான்னு ஃபஸ்ட்டு போய் பார்ப்போம். ஏன்னா நம்ம கொண்டிருக்க வாய்ப்பு இல்லை, பார்ப்போம் என்ன நடந்துச்சுன்னு. நான் போலீஸ் அவங்க ஓர கேக்குது, சரி அங்கே போயிடுவோம், போயிட்டு காட்டுறேன். சரி சரி, யாருனே தெரியல சார், மனசாச்சு இல்லாதவங்க எப்படி தான் மாடை இப்படி துன்புறுத்துறாங்களோ, அதில் எப்படி பாசமாக பார்த்துப்பேன் தெரியுமா? சரி என் மாடை பின்னாடி ஒன்று கெட்டி போடுதா, அதை பார்த்துட்டு வரேன். பார்த்தீங்களா எங்கள் மாடை பின்னாடி கெட்டி போடுங்க சார். ஏ சாரி சார் சரி, தெரியாமல் மாடு எப்படி இருக்குது பார்த்தீங்களா, மாடு மேலே ஒரு சேடில் போட்டால் மாடும் குதிரையாக மாறிடும், இது யாருக்கும் உங்களுக்கு தெரியாதுல்ல, செமையாக இருக்குல்ல இது மாடு, மாடு வண்டி இப்போ தெரியுதா என்னையா வில்லேஜ்லேருந்து துரத்துனாங்கன்னு. ஏ ஏ கொஞ்சம் போலீஸை சுற்றுருவோம் அப்படி தான் தெரியும், நம்ம போலீஸ் மாடை வந்து நம்ம உழுவுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணுறோம், அதாவது டூல் இதுக்கு மாடு மேலேயே எப்படி சவாரி செய்யாமங்கிறதுக்காக தான் பண்ணுறது. இதுக்கெல்லாம் போய் போலீஸ் கேஸ் போட்டு எப்படி, நான் ஆக்சுவலாக நான் தான் சுற்று வர வச்சேன், நான் வந்து மாடை மதிக்கிறவன் காட்டணும், இந்த மாதிரி நான் இதை தான் பண்ணேன், இந்த மாதிரி தான் பண்ணுறேன், கொலை பண்ணல உங்களுக்கே தெரிஞ்சிருக்கணும். சரி கொஞ்சம் வச்சு, ஐயோ என்னடா இதுக்கு நான் என்ன பண்ணேன் இப்போமா, ஐயோ எரியுது மாடில் அது நெருப்பில் வருது, மாடு நல்லா தான் சார் இருக்குது, நான் என்ன சார் இதை தப்பாக ட்ரீட் பண்ணிட்டேன், நீங்கள் வேறு கொலை வர்றீங்க. பேசு பாசு, இப்போ நான் உங்களை நிற்க வச்சு கொல்லவா, ஓட விட்டு கொல்லவா, படுக்க போட்டு கொல்லவா, சத்தம் போட்டு கொல்லவா, சத்தம் வராமல் கொல்லவா, ரத்தம் வர வச்சு கொல்லவா, ரத்தம் வராமல் கொல்லவா, சூஸ் த பெஸ்ட். ஏன் சார் நான் ஒரு மாடு தூங்குறத கூட இல்லை சார், மாட்டு மேலே சவாரி செய்யணும் அவ்வளோதானே, அது என்னோட வெயிட் அதிகம் தானே, அப்போ அது மேலே ஏறி உட்காந்து ஒருத்தப்பும் இல்லைல்ல. ஆனால் பாவீங்களா, போலீஸ் கேஸ் போட்டு உள்ளே தள்ளிப்பாங்க போலயே, மாடு துன்புறுத்துறங்கிற சட்டத்தில் போட்டு, அப்படி தான் சட்டம் இருக்கா? ஆ சரி நம்ம ஃபார்முக்கே திருப்பி வந்துடுவோம். ஏ என்ன மாடு எப்படி இருக்க நண்பா, எப்படி இருக்க, உன் ஃப்ரெண்டு தான் கூட்டு போயிட்டுருக்கேன் தெரியுதா, மாடுக்கிட்ட மாடு லாங்குவேஜில் பேசிகிட்ருக்கேன். ஆ இப்படி தான் உழுவாங்க ஆக்சுவலாக, இதான் பார்த்தீங்கன்னா 2021 வே ஆஃப் உழுவிங், உழுவிங்கா சரி தோணும். ஏ டே மாடுக்கு வந்துருச்சு, சரி மாடை இறக்கி விட்டுற வேண்டிதான், இந்த இடத்துல இறக்கி விட்டு நம்ம சுதந்திரமாக போலீஸ்கிட்ட சரண்டர் இல்லை நினைக்கிறேன். அதுக்கு மட்டும் இந்த இடத்தோட ட்ரோன் ஷாட் பார்த்தா நல்லாயிருக்கும், டன் 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 வாயிலே கம்போஸ் பண்ணிட்டுருக்கேன். ஸோ இந்த இடத்த அப்படியே ஒரு டைம் ஃபுல் லுக்கை விட்டுட்டு போலீஸ்கிட்ட சரண்டர் ஆகிருப்போம், ஏன்னா நம்ம மாடை குணமப்படுத்திட்டோம். ஆ அப்படியே இப்படி ஸ்லோ மோஷன் போனால் தான் ட்ரோன் ஷாட்டு, ஏன்னா யூடியூபர்ஸ் ஆகி யூடியூப்பில் வீடியோ போட்டுட்டு ட்ரோன் ஷாட் போடலாம் குத்தமாயிரும்ல, சரி அப்படியே போலீஸையும் காமிச்சிட்டோம் ட்ரோன் ஷாட்டில். சரி கொஞ்சம் தள்ளுங்க சார். ஆ சார் அங்கே தான் சார் நிற்கிறேன், சும்மா நின்றுருக்கேன், என்ன சொல்ல முடியாது உங்களால், இங்கே சொல்லுங்கள் இங்கே நிற்கிறேன், 10 அடி கூட இல்லை இங்கேருந்து சொல்ல முடியாது உங்களால், சொல்லுங்க சார் சொல்லுங்க சார். ஏய் ஏப்பா கண்ணு தெரியுமா தெரியாதா, சுடுப்பா 10 அடியில் தானே நிற்கிறேன், சுடு. சரி நம்மளே போய் இவன்ட்டு செத்துருவோம், இவன் சுடுற மாதிரி தெரியல, போயிடுவோமா? ஆ சரி போ சார், சொல்லுங்க சார், ரொம்ப கஷ்டம் இப்படிலாம் இருந்தீங்கன்னா. சரி ஓகே, நம்மளோட பேஸ் நம்மளோட பழைய ஏரியாக்கே போயிடுவோம், இங்கே அப்பாடா ட்ரெஸ்ஸை மாத்திரம் கச 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 கசன்னு இந்த கோட்டை போட்டு வேற இருக்க முடியல, அப்பாடா அப்பாடா நல்ல குழு குழுன்னு போய் ஒரு குளியலை போட்டுட்டு இந்த வீடியோ அப்படியே முடிச்சுக்கலாம். ஸோ என்னடா இது தாழ்மில் தடங்கள். ஆ போ 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 ஸ்விம்மிங் பூலில் ஜம்ப், இந்த இடம் தாங்க நம்ம இன்னும் பெரிய மேன்ஷன் வாங்கிட்டு போயிட்டீங்கன்னா அப்புறம் பார்த்தீங்கன்னா திருப்பி வேணா இந்தியன் வில்லேஜ் விசிட் பண்ணலாம், இல்லை வேறு ஏதாவது ஷாப்புக்கு ஏதாவது விசிட் பண்ணலாம், நீங்கள் மறக்காம சொல்லுங்கள். இந்தியன் ஷாப் வேறு இங்கே ஒன்று இருக்கான், லைட்டாக பசிக்கிற மாதிரி தான் இருக்குது, வேணா போய் பார்ப்போம். ஸோ அது வேணா நீங்கள் மறக்காமல் கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், இந்தியன் ஷாப்க்கு போய் விசிட் பண்ணலாம். ஸோ இப்படியே இந்த வீடியோ முடிச்சா நல்லா இருக்குதுல்ல, ஸோ நல்ல பார்த்திங்கன்னா ஒரு பயங்கரமான இடத்துக்கு போயிட்டு முடிப்போம். ஸோ அதுக்கு முன்னாடி உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சினா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், விமல்ஸ் கேமிங் ஜோன் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்,
ஜிடிஏ வீடியோஸ் நிறையா இருக்குது, ஸோ அதையும் போய் பாருங்கள். ஸோ இப்படியே போய் முடிக்க வேணாம், ஸோ ஒரு பயங்கரமான இடத்துக்கு போயிட்டு முடிப்போம். ஆ, இங்கே வந்தாச்சா? சரி, அப்படி நான் கீழே விழும்போது அந்த லைக் பட்டன் அதை மாதிரி செதறணும், நான் கீழே வந்து செதற மாதிரி அப்படியே செதறணும்னு வீடியோ முடிச்சிருவேன். பாய், லைக் பண்ணிடுங்க. பாய். ஓ, அப்படிங்களா? நல்லா தான் இருக்குது, ஆனால் உங்கள்கிட்ட பிடிச்சி சரியில்லையாப்பா.